ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பற்றி சொல்லலான் இருக்கேன். அதாவது, நேற்று ஒரு ஸ்டில் வேல் ஃபோட்டோகிராஃபி பற்றின ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் இது வந்துட்டு என்கிட்ட, நீங்கள் எப்படி அந்த பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இது லைட்டு, இது என்ன எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வார்த்தையில் சொல்கிறத விட நம்ம கொஞ்சம் ஒரு வீடியோவாக போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த சின்ன வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி லைட் ரூம் யூஸ் பண்ணுறது எப்படி, நீங்கள் வந்துட்டு லைட் ரூமை ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோக்கஸ் ப்ளக்இன், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருந்த விஷயத்தெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெப்சைட், என்னுடைய ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் பேஜான irfanclicks.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அதுக்கான சோர்ஸ் இருக்கும். அதாவது ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் வீடியோஸ், அப்புறம் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ஆப்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை மற்றபடியோ இது க்ரியேட் பண்ணுறது கிடையாது. இது முழுக்க முழுக்க ரியல், ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் வந்துட்டு இருக்குது. அது என்ன மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தாக்க, ஆக்சுவலி நம்ம இதுக்கு வேண்டி இந்த ஸ்டீல் வூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு தேவை. அந்த ஸ்டீல் வூல் வந்துட்டு இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இந்த இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம சாதாரணமாக ஜாமான்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஸ்டீல் வூல். இது நம்ம கடையில் போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்டலாகவும் வாங்கி வச்சுக்கலாம், சிங்கிள் பீஸாகவும் வாங்கி வச்சுக்கலாம். இது அதே மாதிரி இதே போல் இதுக்கு அடுத்து நமக்கு தேவை வந்துட்டு இந்த முட்டை அடிக்கிற மிஷின் இருக்குல்ல, மிஷின்கிற முட்டை அடிக்கிற கம்பி. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒன்று தேவை. இதை அடுத்து ஒரு க்ளவுஸு, இந்த மாதிரி நல்லா நெருப்பு பொறி பறந்துச்சுன்னா பாதிக்காத அளவுக்கு ஒரு க்ளவுஸு. அப்புறம் கயிறு, சும்மா இவ்வளோ பெரிய கயிறு தேவையில்லை, ஒரு ஒரு முளத்துக்கு இல்லை ஒரு 2 முளத்துக்கு கயிறு இருந்தால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கயிறை வந்துட்டு இதோடைய முட்டை அடிக்கிற இந்த நுனியில் வந்துட்டு நம்ம அதை கட்டணும். சும்மா நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு கட்டிட்டு இந்த ஸ்டீல் வூல் இருக்குல்ல, ஸோ இதில் ஒரு பீஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸையோ இல்லை கொஞ்சமோ நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம திணிச்சு வச்சிடணும். இந்த கம்பி ஓட்டை இருக்குல்ல இடுக்கு, இதுக்குள்ளே திரிச்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு அதுக்கு பிறகு ஒரு நல்ல லொக்கேஷன், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபோட்டோ நான் எடுக்க போகிறேன், ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆள் நிற்கிறாங்களோ, சுற்றுறதுக்கு தகுதியான ஒரு ஆளை வந்துட்டு நம்ம அந்த இடத்துல நிற்க வச்சிடணும். சென்டரில் நிற்க வச்சுட்டு அவர் மேலே ஃப்ளாஷ் லைட்டையோ இல்லை மொபைல் லைட்டையோ அடித்து அவரை ஃபஸ்ட்டு நம்ம கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அதாவது கேமராவில் நீங்கள் எப்படி வைக்கணும்னா, மேக்ஸிமம் என்னோடய ஷார்ட்லலாம் அந்த ட்ரைபேட் வந்துட்டு எவ்வளோ கீழே வைக்க முடியுமோ அவ்வளோ கீழே நான் வந்துட்டு ட்ரைபேடை கொண்டு போயிடுவேன். கொண்டு போயிட்டு கேமராவை ஃபிட் பண்ணிடுவேன். ஃபிட் பண்ணிவிட்டு அவர் முகத்தில் வந்துட்டு ஃப்ளாஷ் அடித்து அவரை ஃபோக்கஸ் பண்ணிக்குவேன். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபோக்கஸ் லாக் பண்ணிடுவோம். ஃபோக்கஸ் லாக் இல்லாட்டி மேனுவல் மோடில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மேனுவல் மோடில் மாற்றினாக்க அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட பல்ப்பு மோட் இருந்துச்சுன்னு சொன்னால், ரிமோட் இருந்துச்சுன்னா நீங்கள் பல்ப் மோட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரிமோட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைமர், ஆட்டோமேட்டிக் டைமரில் வந்துட்டு ஒரு 10 செகண்ட், 8, 10 இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம் சட்டர் ஸ்பீடு. ஏன்னா அந்த 8 செகண்ட்குள்ளார நம்ம இதை சுற்றி முடிச்சிடுவோம். அதனால் 8 to 10 செகண்ட்குள்ளார அந்த சட்டர் ஸ்பீடையும், எஃப் வந்துட்டு ஒரு 7.6 இல்லை 8, ஒரு 7லேருந்து ஒரு 9குள்ளார வந்துட்டு நம்ம எஃப்ஐ செட் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் 100, இல்லாட்டி எது ரொம்ப கீழே உள்ள ஐஎஸ்ஓவாக இருக்கோ அது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமோட் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, பல்ப் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எப்போ வந்துட்டு அந்த நெருப்பை பற்ற வச்சு சுத்த ஸ்டார்ட் பண்ணுறாரோ அப்போதைக்கு நீங்கள் ஷட்டரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த நெருப்பு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் உள்ள 6 செகண்டில் வந்துட்டு அந்த பொறியாக வெளியில் வருதுல்ல, ஸோ அது வந்துட்டு கீழே விழுந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஷட்டரை அமைக்கி அந்த ஷட்டரை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் ரிமோட்டை அமைக்கி, ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வரும். ஸோ இது ரியல் தான். இதை வந்துட்டு நம்ம ஒன்றும் பேக்ரவுண்ட்லாம் எடிட் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த ஃபோட்டோவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு குரூப்பாக போய் எடுத்தோம் அப்படிங்கிறப்போ ஒரு கப்பல்ஸ் நிற்க வச்சு அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சுற்றுறாரு, இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஃப்ளாஷ் கொடுக்குறாரு. அவங்க கப்பல்ஸ் மேலே வந்துட்டு அந்த லைட்டு அந்த இது கிளியராக தெரியணும், அவங்க ஃபோக்கஸ் வந்துட்டு நமக்கு இதாகணுன்ட்டு ஃப்ளாஷ் மாத்திரம் வச்சு இது முடிய போகிற டயத்தில் ஒரு ஃப்ளாஷ் கொடுக்குறாரு. ஸோ அதுக்காக அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. இதுதான் இதோட செட்டப்பு. இது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புதிய உங்களுக்கு புரியும்ட்டு நான் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம யார் வினோதோ இல்லை வேறு யாராச்சும்
நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு என்னுடைய குரு வந்து சுபஹான்ஜின்னு சொல்லிட்டு சுத்துறாரு, இவர் தான். இது மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது வந்துட்டு ப்ளூ ஹவர்ஸ், அதில் எடுத்தோம்னாக்கா ரொம்ப சூப்பராக வரும். நைட்டில் ப்ளூ ஹவர்ஸ் போய் எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ப்ளூ ஹவரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்துட்டு ரொம்ப பக்காவாக வரும். அதனால் நீங்கள் சூரியன் மறைஞ்சி அந்த ப்ளூ ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கூரையோ இல்லை ஏதாச்சும் தீப்பிடிக்கிற மாதிரி இடமோ இல்லாமல் இந்த மாதிரி மணல் ஒரு சுற்றியும் கொஞ்சம் ஃப்ளாட்டான உள்ள ஏரியா நீங்கள் பார்த்துக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோலாம் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது கோணல் மணலாம் வந்துட்டு. ஸோ நம்ம அதுக்கு பிறகு சட்டர் பல்பு மூட வச்சு பண்ணுறப்ப தான் நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.